அன்பு நண்பர்களே, வணக்கம். ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி ஒன்று கேட்டார். அதாவது இன்ப நாட்டம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னாக்க எப்படி வாழ்கிறது? இன்பத்து மேலே உள்ள ஆர்வம் தானே நம்மளை ஒரு செயல் செய்கிறது கூட தூண்டுது. இன்ப நாட்டம் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி தான் அவனு கேட்டார். இப்போ எத்தனையோ ஞானிங்க வந்து ஞானத்துக்கு பல விதமான விளக்கங்கள் கொடுத்துருந்தா கூட நம்ம பகவத்தையா வந்து நம்ம மனத்தோட செயல்பாட்டை வந்து அகம் புறம் அப்படின்னு பிரித்து புரிதலாக கொடுத்துருக்கிறதுனால தான் ஞானத்தை வந்து ரொம்ப எளிமையாக்கி விட்டார். நம்ம எல்லாத்தையும் மனசு கொண்டு தான் சிந்திக்கிறோம், மனசை கொண்டு தான் செயல்படவும் செய்கிறோம். இந்த இன்ப நாட்டம் கூட மனசில் தான் தோணுது. ஆனால் இந்த இன்ப நாட்டம் எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ நம்மளோட இன்ப நாட்டம் வந்து அகத்தை நோக்கியா இல்லாட்டி புறத்தை நோக்கியா? நம்ம பொருளாதாரத்தில் உயரணும், சிறந்த வாழ்க்கை வாழணும், சமுதாயத்துக்கு நற்செயலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு இன்ப நாட்டம் தான். ஆனால் இது வந்து புறத்தை நோக்கிய ஒரு இன்ப நாட்டம். நம்ம வாழ்வில் உயரத்துக்கு நம்மளோட செயல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட செயலுக்கு தூண்டுகோலாக அமையிறது நம்மளோட விருப்பந்தான். புறத்தை நோக்கிய இந்த இன்ப நாட்டம் நம்மளுக்கு பலது இருக்கலாம். இதில் வந்து எது சரியானது எது தேவையானது அப்படின்னு பகுத்தறிந்து பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான முயற்சியிலையும் செயல்லையும் நம்ம இறங்கணும். இப்படி செயல்படுறப்ப இந்த புறத்தை நோக்கி இன்ப நாட்டம் கூட நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு ஒரு தூண்டுகோலாக கூட அமையும் தான். இப்போ இந்த அகத்தை நோக்கி இன்ப நாட்டம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம மனசில் வந்து தோன்ற இன்ப துன்ப உணர்வு மீது நம்ம காட்டுற இன்ப நாட்டம் தான் அகத்தை நோக்கிய இன்ப நாட்டம்னு நம்ம சொல்கிறோம். இதுவே தான் அனைத்து பிரச்சனைக்கும் மூல காரணமாக கூட இருக்குது. நம்மளுக்கு தோன்ற எண்ணத்துலேயும் உணர்வுலையும் இது சிறந்தது, இது நல்லது, இது மோசமானது, இது வரக்கூடாதது அப்படின்னு அக உணர்வை போய் பகுத்தறிவிற இந்த அறிவு தான் எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணமாக ஆகி போயிடுச்சு. அப்படின்னா அகத்தில் வந்து இன்ப நாட்டம் இல்லாமல் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இன்ப நாட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதே கூட ஒரு இன்ப நாட்டம். அப்புறம் நம்ம என்ன தான் செய்கிறது? நம்ம வந்து இந்த அகம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அதுக்கு ஒரு முழு சுதந்திரம் வழங்குறது ஒன்று தான் இங்கே சரியாக இருக்கும். இப்படி மனசுக்கு நம்ம முழு சுதந்திரம் வழங்குறப்ப மனசும் கூட அதோட பிடியிலிருந்து நம்மளை விடுவிச்சுப்படுது. உண்மையில் மனசுலேருந்து மனம் வந்து தானாக விடுதலை அடைஞ்சிடுது. மனம் வந்து ஒரு சுய முரண்பாடு இல்லாமல் சுதந்திரமாக இயங்க ஆரம்பிச்சது. இப்படி சுதந்திரமாக இயங்குகிற மனசில் வந்து எந்த துன்பமும் கூட நீடிக்கிறது கிடையாது. அதேமாதிரி எந்த இன்பமும் கூட நீடிக்கிறது கிடையாது. இதுதான் இயற்கையான நிலை, இதுதான் ஆரோக்கியமான நிலையும் கூட ஆரோக்கியமான மனமாக இருந்துகிட்ருக்கு. இப்படி பல கோணத்துலேயும் நம்மளோட மனசோட இயக்கத்தை உண்மையை புரிஞ்சிக்கிறது தான் ஞானங்கிறது. இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம பகவத்தையா வந்து ஞான புரிதலாக தன்னோட ஞான முகாம்களில் சொல்கிறாங்க, பல விதமான யூடியூப் நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க, புஸ்தகங்களில் சொல்கிறாங்க, சத்சங்கத்தில் சொல்கிறாங்க. அதனால் வாய்ப்புள்ளவங்கள்லாம் பகவத்தையா அறிவியல் ரீதியாக இந்த மாதிரி விளக்கிறத கேட்டு பலன் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள